வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரேம். நாம இந்த சோலர் ரிவ்யூ பண்ண போற வீடு பாத்தீங்கன்னா 5.5 செண்ட் லேண்ட் ஏரியால கட்டப்பட்டுள்ள ஒரு சூப்பரான ஸ்பேசியஸான 3BHK வீடை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீட்டோட ஹைலைட்டே பாத்தீங்கன்னா லேண்ட் ஏரியா 5.5 செண்ட்னால ரொம்ப ஸ்பேசியஸாகவும் 3 கார் பண்ற அளவுக்கு தாராளமா கார் பார்க்கிங் கொடுத்து 2 பெட்ரூமே கிரவுண்ட் ஃபுல்லே கொடுத்து ரொம்ப ஸ்பேசியஸாகவும் அழகாக வடிவமைச்சு கட்டியிருக்கதான் இந்த வீட்டோட பியூட்டியே. இந்த வீட்டோட மொத்த லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 5.5 செண்ட். லேண்டோட அளவு பார்த்தீங்கன்னா 40x60. பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 2550 ஸ்கொயர் ஃபீட். இந்த வீட்டை ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம பிரேம் ஹோம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நாம் பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். தெற்கு மேற்கு கார்னர் சைட்டுனால வீட்டோட மெயின் டோரை பார்த்தீங்கன்னா வடக்கு வாசல் வச்சு கட்டியிருக்காங்க. ஃப்ரண்டேஜ் 60 அடினால எலிவேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து மைல்டான கலர் காம்பினேஷனில் எலிவேஷன் டிசைன் பண்ணி டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி சூப்பராக எலிவேஷனை கொடுத்து அசத்திருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி சைட்லேயே பார்த்தீங்கன்னா கார்டன் வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் ஒதுக்கியிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி ரேம்ப் பார்த்தீங்கன்னா ஃபேவர் பிளாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய மெட்டல் கேட் மைல்டான கலரில் கொடுத்துருக்காங்க. மெட்டல் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானோன்னே இந்த வீட்டோட போர்டிகோ. இந்த வீட்டோட ஹைலைட்டே இந்த போர்டிகோ தாங்க. ஏன் அப்படின்னா 3 கார் தாராளமாக பார்க் பண்ணுற அளவுக்கு ஸ்பேசியஸான போர்டிகோவை வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. போர்டிகோ ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டைல் லே பண்ணியிருக்காங்க. போர்டிகோலே உங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக போர்வெல் அண்ட் வாட்டர் சம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ஸ்பேசியஸான 3BHK வீடு 3 கார் பார்க் பண்ணுற அளவுக்கு தேடுபவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு சூட் ஆகும். வீட்டை சுற்றியுமே நடந்து வர அளவுக்கு 3 அடி செட்பேக் ஏரியா கொடுத்துருக்கதா இந்த வீட்டோட அழகு. இப்போ நாம் பார்க்க போகிறது வீட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்க அவுட்டர் பாத்ரூம். வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 5x6 என்ற அளவில் இந்தியன் டைப்பில் அமைஞ்ச அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட ஃப்ளோர் மட்டுமல்லாமல் வால் முழுவதுமே உங்களுக்கு சூப்பரான டிசைனில் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அனைத்து வசதிகளையுமே கொடுத்து இந்த வீட்டை சூப்பராக வடிவமைச்சு கட்டியிருக்காங்க. வீட்டை சுற்றியுள்ள மதில் சவர்லாம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி பர்பஸாகவும் ரொம்ப ஹைட் பண்ணி ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் போகிறதுக்கு முன்னாடி 10x16 என்ற அளவில் ரொம்ப ஸ்பேசியஸான சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. சிட் அவுட்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கே கிளாசிக் லுக்கை கொடுக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் அண்ட் நிலவு பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓபன் பண்ணி உள்ள என்ட்ரானோன்னா இந்த வீட்டோட ஸ்பேசியஸான லிவிங் ஹால். லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16x21 என்ற அளவில் கொடுத்துருக்காங்க. ஹால்லே பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக 2 சைடும் ஃப்ரெஞ்சு டைப்பில் யூபிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட டைனிங் ஏரியா. எல்லோரும் என்ன ஆசைப்படுவோம்னா தன்னோட வீட்டில் டைனிங் அண்ட் கிச்சன் தனித்தனியாக செப்பரேட்டாக இருக்கணும் ஆசைப்படுவோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் டைனிங் ஏரியா 11x16 என்ற அளவில் ரொம்ப ஸ்பேசியஸான டைனிங் ஸ்பேஸ் ஒதுக்கியிருக்காங்க. டைனிங் ஏரியாலே உங்களுக்கு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன். கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x10 என்ற அளவில் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா சாண்டல் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் மாடுலர் கிச்சன் பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கு. எல் டைப்பில் அந்த டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷ் பண்ணி கிச்சனோட வால் முழுவதுமே உங்களுக்கு டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக டேபிள் டாப்பு கீழே பார்த்தீங்கன்னா பேஸ் கேபினட், வால் கேபினட், லாஃப்ட்லாம் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் மட்டும் இல்லாமல் ஸ்டோரூமும் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸ்டோரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5x10 என்ற அளவில் கொடுத்துருக்காங்க.
ஸ்டோர் ரூம்லயே பாத்தீங்கன்னா நிறைய கபோர்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. கிச்சன்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் பண்றதுக்கு டைனிங்ல இருந்து உங்களுக்கு வெளியில டோர் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு பின்னாடியும் பாத்தீங்கன்னா 3 அடி செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. டைனிங்ல இருந்து உங்களுக்கு அவுட்டர் பாத்ரூம் போறக்க இங்கேயும் டோர் கொடுத்துருக்காங்க. 2-in-1 பர்பஸா இதை யூஸ் பண்ணிக்கலாம். 5.5 செண்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டப்பட்டுள்ள இவ்வளோ பெரிய பங்களா வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் இன்டீரியர் பண்ணலாம், தான் குடியிருக்க போகிற வீடை தான் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி இன்டீரியர் பண்ணுவோமோ அந்த வகையில் இன்டீரியரை கஸ்டமைஸ்டு சாய்ஸாக விட்டுருக்காங்க. தமக்கு பிடிச்ச மாதிரி இன்டீரியரை நம்ம பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் அமைஞ்ச ஃபஸ்ட்டு பெட்ரூம். பெட்ரூம்க்கு பார்த்தீங்கன்னா ரெடிமேடு வுட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 என்ற அளவில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக ரெண்டு சைடும் யூபிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட எலிவேஷனில் ஸ்டார்ட் பண்ணி இன்டீரியர் கலர்லாம் பார்த்தீங்கன்னா மைல்டான கலரில் கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கே ப்ளஸன் லுக்கை கொடுக்குது. இப்போ நாம் பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5x8 என்ற அளவில் வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் யூஸ் பண்ணியிருக்க க்ளோசட், ஷவர், வாஷ் பேசன், சானிடரி வாரி எல்லாமே பிராண்டட் சானிடரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5.5 செண்ட் லேண்ட் ஏரியனால வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே உங்களுக்கு 2 மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் பார்க்க போகிறது இந்த வீட்டோட 2வது பெட்ரூம். 2வது பெட்ரூம்க்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளான டிசைனில் ரெடிமேடு வுட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 என்ற அளவில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்தவரையும் வென்டிலேஷனுக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு யூபிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். பாத்ரூம்க்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பி டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5x10 என்ற அளவில் ஸ்பேசியஸான பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட ஃப்ளோர் மட்டும் இல்லாமல் வால் முழுதுமே உங்களுக்கு சூப்பரான டிசைனில் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தனக்குன்னு சொந்தமாக லேண்ட் வாங்கி தான் குடியிருக்க போகிற வீடை எப்படி பார்த்து பார்த்து வர்ணித்து கட்டுவோமோ அந்த வகையில் இந்த வீட்டை சூப்பராக வடிவமைச்சு கட்டியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. கிரானைட் ஃபினிஷ் பண்ண ஸ்டேர்கேஸும் ஸ்டெயின்லெஸ்ல ஹேண்ட்ரைல்ஸும் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1460 ஸ்கொயர் ஃபீட். போர்டிகோ பார்த்தீங்கன்னா 450 ஸ்கொயர் ஃபீட். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா 11x16 என்ற அளவில் லான்ச் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்தவரையும் ஃபேன், லைட் எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் தான் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் பார்க்க போகிறது இந்த வீட்டோட 3வது பெட்ரூம். 3வது பெட்ரூம்க்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளான டிசைனில் ரெடிமேடு வுட்டன் டோர் நிலவு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 என்ற அளவில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட பியூட்டியே பார்த்தீங்கன்னா வீடும் வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் தாங்க. ஒரு கேட்டடி கமிட்டி லொக்கேஷனில் 2 பக்கம் 30 அடி ரோட் ஃபெசிலிட்டி தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5x10 என்ற அளவில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாத்ரூமும் பார்த்தீங்கன்னா சூப்பரான டிசைனில் டைல் ஒர்க் சூஸ் பண்ணி லே பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கே இந்த வீட்டுக்கு கிராண்ட் லுக்கை கொடுக்குது. 5.5 செண்ட் லேண்ட் ஏரியனால போர்டிகோல் ஆரம்பித்து லிவிங் ஹால் ஆரம்பித்து எல்லா பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்பேசியஸாகவே வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க.
நீங்க ஒரு ஸ்பேசியஸான மூணு கார் பார்க் பண்ற அளவுக்கு 3BHK வீடு தேடு போறா இருந்தா, அதுவும் ஒரு கம்யூனிட்டி லொகேஷனுக்குள்ள தேடு போறா இருந்தா, கண்டிப்பா இந்த வீடு உங்களுக்கு சூட் ஆகும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஓபன் டெரஸ். ஓபன் டெரஸ்க்கு போக மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஓபன் டெரஸ் தாங்க. டெரஸோட கார்னர்ல பார்த்தீங்கன்னா வாஷிங் மெஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன பிளே கிரவுண்ட் அளவுக்கு ஒரு ஸ்பேசியஸான ஓப்பன் டெரஸ் வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. ஈவினிங் டைத்த ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றதுக்கான பர்ஃபெக்டான பிளேஸா இந்த ஓப்பன் டெரஸை வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. வீடியோல பார்த்தாலே தெரியும், ஆயிரக்கணக்கான பெரிய பெரிய பங்களாக்கு நடுவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. வீடு மட்டும் அழகு இல்லைங்க, வீடு அமைஞ்சிருக்க லொகேஷனும் அழகு தான். இந்த அழகான வீடு அமைஞ்சிருக்க லொகேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நீலாம்பூர் என்ன ஏரியால அமைஞ்சிருக்கு. டெரஸ்க்கு போக இங்கேயே உங்களுக்கு மெட்டல் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. டெரஸ்ல பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்டோரேஜுக்காக ரெண்டு தண்ணி டேங்க் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த சூப்பரான பங்களா வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயிலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த அழகான வீடு உங்கள் ட்ரீம் ஹோமாக அமையணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்க. இது மாதிரி பல பங்களா வீடை பார்க்க நம்ம பிரேம் ஹோம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.